LeetCode la irukra merge intervals. In the question in the video discuss panna porom. So first na ningalukku indha question meelala vilangapadutren. Engalukku input ah intervals endra solli oru array verapodu. And the array la intervals array la I and the index la irukka poradhu ennu sonna aduvume oru array ah. So engalukku input ah verapora indha intervals and array enna oru nested array, right? So and the I and the index la irukka pora array paadhaman sonna and array la 10 elements irukku, right? So start I end I and the index la sonna start I end I endra solli 10 element konda oru array dhan irukka podu. So ipo udaharanathukku paadhaman sonna angada intervals array irukren இந்த மூணு எலிமெண்ட கொண்ட வர அரே தான் அங்கட இந்த இன்டர்வல்ஸ் அண்ட் அரேன்னு வச்சோம்னு சொன்னா இப்போ இதுல இருக்க போற ஒவ்வொண்ணுமே வந்து என்னன்னு சொன்னா இன்டர்வல்ஸ், ரைட்? சோ இந்த 0 இன்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் எடுக்கறேன். இந்த 1 என்னன்னு சொன்னா ஸ்டார்டிங் இன்டர்வல். இந்த 4 என்னன்னு சொன்னா எண்டிங் இன்டர்வல். இப்போ 1ல இருந்து 4 மட்டும் உள்ள இன்டிஜர் நம்பர்ஸ் தான் இந்த 1,4 என்ற இந்த இன்டர்வல் குறிக்குது, ரைட்? 1, 2, 3, 4. இந்த 4 நம்பர்ஸ்க்கான இன்டர்வல் தான் இது. இப்படி எங்கட இந்த இன்டர்வல்ஸ் அண்ட் அரேல மல்டிபிள் இன்டர்வல்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு இன்டர்வலை குறிக்க போகுது. ஓகே, இந்த இன்டர்வல்ஸ்ல வந்து ஓவர்லாப்பிங்கா இருக்கிற இன்டர்வல்ஸை நாங்க மர்ஜ் பண்ண போறோம். ஓவர்லாப்பிங்னு சொல்லிக்க இப்ப நான் ஒரு இன்டர்வல் குறிக்கிறேன் 1,4. இன்னொரு இன்டர்வல் குறிக்கிறேன் 10,6. இதை நாங்க எண்கோட்டுல குறிச்சோம் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த 1,4 இந்த இன்டர்வலை குறிக்கிறேன். சோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 மட்டும் உள்ள இன்டிஜர் நம்பர்ஸ், ரைட்? சோ அதின் இன்டர்வல் இது. இனி இந்த 10,6 இன்டர்வலை குறிக்கிறேன். சோ 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மட்டும் உள்ள இன்டர்வல். இதை நம்ம வேற கலர்ல குறிச்சிருக்கோம். ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா இது 1ல இருந்து 4, இது 2ல இருந்து 6. இந்த 10, 3, 4 இந்த 3 நம்பர்ஸும் 2 இன்டர்வல்லையும் காமனா இருக்கு. இதைத்தான் சொல்றது ஓவர்லப்பிங். இந்த இன்டர்வலும் இந்த இன்டர்வலும் ஓவர்லப் ஆகுது. இந்த 2 இன்டர்வல்லையும் இந்த 2, 3, 4 இந்த நம்பர்ஸ் காமனா இருக்கு. சோ இந்த 2 இன்டர்வலையும் நாங்க மர்ஜ் பண்ண வேண்டும் சொன்னா 1,6 ஒரு இன்டர்வல் எங்களுக்கு கிடைக்கும், ரைட்? இதுன்னு சொன்னா 1,2,3,4 இந்த 1ல இருந்து 4 10ல இருந்து 6 சொல்லி எழுதியக்குள்ள 10, 3, 4, 5, 6, ரைட்? சோ இந்த 3 நம்பர்ஸும் 2 இன்டர்வலையும் காமனா இருக்குது. சோ இந்த 2ஐயும் நாங்க ஜாயின் பண்ணி அதாவது மர்ஜ் பண்ணி விட்டோம்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த 2 இன்டர்வலையும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நாங்க எழுதிக்கிறோம். சோ இவரை நாங்க இன்டர்வலை மார்க் பண்ணோம்னு சொன்னாங்களுக்கு 1,6 இன்டர்வல் கிடைக்கும். சோ இந்த 2 இன்டர்வல் மர்ஜ் பண்ணப்பட்ட இன்டர்வல் தான் இது. இந்த 2 இன்டர்வலும் ஓவர்லப்பிங் இன்டர்வல்ஸ். அந்த 2ஐயும் மர்ஜ் பண்ணிக்க எங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வல் கிடைக்கும், ரைட்? சோ எங்களோட இந்த இன்புட் அரேல இருக்கிற எல்லா ஓவர்லப்பிங் இன்டர்வல்ஸையும் நாங்க மர்ஜ் பண்ண பிறகு இருக்கிற அந்த மர்ஜ் பண்ணப்பட்ட இன்டர்வல்ஸ் அரேயத்தான் நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம், ரைட்? சோ எங்கள்ட ரிட்டர்ன் பண்ண போற அந்த அரேல வந்து ஓவர்லப்பிங் இன்டர்வல்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா ஓவர்லப்பிங் இன்டர்வல்ஸும் மர்ஜ் ஆன பிறகு வார அந்த இன்டர்வல்ஸ் அரேயத்தான் நாங்க ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்? இதுதான் வந்து கொஸ்டின். அவ எங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் வந்திருக்கணும். அந்த 2 எக்ஸாம்பிளையும் பார்ப்போம், ரைட்? சோ இதுல வந்து 18 மட்டும் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வலை குறிப்போம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 3 மட்டும், ரைட்? அப்புறம் இந்த இன்டர்வலை குறிப்போம். 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மட்டும். அப்புறம் இந்த இன்டர்வலை குறிப்போம். 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 மட்டும். இந்த இன்டர்வலை குறிச்சவன்னு சொன்னா 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 18 மட்டும். So, இதில் பார்த்தோம்னு சொன்னா ஓவர்லப் ஆகிறது இந்த இடத்துல. இந்த ஒரு இடத்துல தான் ஓவர்லப்பிங் நடக்குது. சோ இதையே தான் நாங்க merge பண்ணோம். இதுல இருந்து இது மட்டும். சோ அந்த இன்டர்வல் என்ன? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மட்டும். மற்ற ரெண்டுலயே வந்து ஓவர்லப்பிங் இல்ல. சோ அது நாங்க அப்படியே போடுவோம். ரைட்? சோ நாங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அரே. ஓகே. இரண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இந்த இன்டர்வல்ஸ் வந்து ஒரு எண்கோட்ல குறிப்போம். 1,4 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 4 மட்டும் உள்ள இன்டிஜர் நம்பர்ஸ். சோ இதுதான் அந்த இன்டர்வல். 4,5 சோ 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 மட்டும் உள்ள நம்பர்ஸ். சோ 4,5 என்ற ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ரைட்? சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த 4 நம்பர் வந்து 2 இன்டர்வல்ஸ்லயுமே வந்து காமனா இருக்கு. அதாவது இந்த இடத்துல எங்களுக்கு ஓவர்லப்பிங் நடக்குது. சோ இவரை நாங்க merge பண்ணலாம். merge பண்ணிவிட்டோம்னு சொன்னாங்களுக்கு என்ன இன்டர்வல் வரும்? 1,5 என்ற இன்டர்வல் வரும். அதை ஒரு அரேக்குள்ள போட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டோம்னு சொன்னா ஓகே. சோ அதுதான் நாங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அந்த அவுட்புட். ரைட்? சோ இதுல இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். 1,3 4,6 இந்த ரெண்டு இன்டர்வல்ஸுக்கு நாங்க ஓவர்லப்பிங் எடுத்து merge பண்ணி ஃபைனலா ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவுட்புட் எடுப்போம். சோ ஃபர்ஸ்ட் நாங்க இதை எண்கோட்ல குறிப்போம். 1,3 சோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 3 மட்டும் உள்ள இன்டிஜர் நம்பர். ரைட்? 4,6 சோ 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மட்டும் உள்ள இன்டிஜர் நம்பர்ஸ். சோ இதுல எங்கேயாச்சும் ஓவர்லப்பிங் நடக்குதோ? இல்ல. ரைட்? சோ இது வந்து தனி இன்டர்வலா இருக்குது, இது வந்து தனி இன்டர்வலா இருக்கு. ரெண்டு இன்டர்வல்லையுமே வந்து ஓவர்லப்பிங் இல்ல. சோ நாங்க அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இன்டர்வலினா 1,3, அந்த இன்டர்வலினா 4,6. இந்த ரெண்டையும் நாங்க ஒரு அரேக்குள்ள போட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டோம்னு சொன்னாலே ஓகே. ரைட்? இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்லயுமே ஓவர்லப்பிங் இல்லை. இந்த நம்பர் இந்த 1,3 இன்டர்வல் எடுத்துட்டோம்னு சொன்னா 1,2,3 நம்பர்ஸ். 4,6 எடுத்தா 4,5,6 இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்லயுமே வந்து காமனான நம்பர் இல்ல. சோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்லயுமே வந்து ஓவர்லப்பிங் இல்ல. சோ அதே இன்டர்வல்ஸ் அப்படியே நாங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஓகே. ரைட்? இந்த கொஸ்டினுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து எங்களை இந்த இன்புட் அரே இன்டர்வல்ஸ் அந்த இன்புட் அரேன்ற லென்த் வந்து 1 விட பெரிது அல்லது ஈக்குவலா. சோ மினிமம் ஒரு எலிமெண்ட் என்றாலும் அங்கட இந்த இன்புட் அரேல இருக்கும். சோ அங்கட இன்டர்வல்ஸ் அந்த அரே என்ன? ஒரு நான் எம்டி அரே. அதே மாதிரி அதுல வந்து இருக்க போற எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து 10 4 அடுக்கம். இந்த இன்டர்வல்ஸ் எங்களுக்கு இன்புட்டா வர போற அந்த இன்டர்வல்ஸ் அரேல மேக்ஸிமம் 10 4 அடுக்கு எலிமெண்ட்ஸ் மட்டும்தானா இருக்குமா? இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னன்னு சொன்னா எங்களோட இன்டர்வல்ஸ் அந்த அரேல i என்ற இண்டெக்ஸ்ல அதுல இருக்க போறது என்ன? அதுவுமே ஒரு அரே. அதுண்ட லென்த் வந்து 10. இது நாங்க ஆல்ரெடி பார்த்தது. எங்களோட இன்டர்வல்ஸ்ல வந்து i என்ற இண்டெக்ஸ்ல இருக்க போறது வந்து ஸ்டார்டிங் இன்டர்வல் எண்டிங் இன்டர்வல்னு சொல்லி 10 எலிமெண்ட்டை கொண்ட ஒரு அரே தான் இருக்க போகுது. ஸோ இந்த லென்த் வந்து என்ன? 10. ரைட்? அடுத்தது வந்து எங்களோட இந்த ஸ்டார்டிங் இன்டர்வல் எங்களோட இன்டர்வல்ஸ்ல i என்ற இண்டெக்ஸ்ல இருக்க போற இந்த ஸ்டார்டிங் இன்டர்வல்ல மினிமம் வேல்யூ வந்து 0வா. 0வோட பெரிது அல்லது ஈக்குவலா இருக்குமா? சோ மைனஸ்ல இருக்க போறது இல்ல. அதே மாதிரி எங்களோட இந்த ஸ்டார்டிங் இன்டர்வல் இந்த ஸ்டார்டிங் ஐயை விட எண்டிங் ஐ வந்து பெரிது அல்லது ஈக்குவலா இருக்குமா? சின்னனா இருக்காதா? உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் வந்து 1 எண்டிங் வந்து 6ன்னு சொன்னா இது பாசிபிள். 1 விட 6 பெருசு. சோ பாசிபிள். 2மே ஈக்குவலாவும் இருக்கலாம். 1,1 இருக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் பெருசாவும் எண்டிங் சின்னனாவும் இருக்காது. ரைட்? சோ ஸ்டார்டிங் ஐயை விட எண்டிங் ஐ கண்டிப்பா பெரிது அல்லது ஈக்குவலா இருக்கணுமா? அதே நேரம் எண்டிங் ஐயின் மேக்சிமம் வந்து 10 4 அடுக்கம். 10 4 அடுக்க விட சின்னனா அல்லது ஈக்குவலா தான் இருக்கும் எண்டிங் ஐ. ஓகே? சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ். சோ இந்தளவு இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கொண்டு இந்த கொஸ்டினை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தான் இன்றைய வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். question என்னன்னு சொல்லி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை புஷ் பண்ணிட்டு நீங்களா போய் இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு நாங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களா இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வாங்க நாங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் நாங்கள் எங்களை என்கோட்ல குறிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றில இருந்து 3, அடுத்தது 2ல இருந்து 5. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்லையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த 2, 3 ரெண்டு இன்டர்வல்ஸ்லையும் காமனான நம்பர்ஸ், அதாவது இந்த இடத்துல ஓவர்லப்பிங் வருது. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் நாங்கள் மர்ஜ் பண்ணி எழுதினோம்னு சொன்னா இது என்ன, 1 இலிருந்து 5 மட்டுமுள்ள நம்பர்ஸ். ஸோ 1, 5 என்று சொல்லி ஒரு merged interval எங்களுக்கு கிடைக்கும். ரைட், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இந்த இன்டர்வல் அறியத்தான். ஸோ இந்த இன்டர்வல்ஸை நாங்கள் ஒரு எண்கோட்டில் குறிக்க எங்களுக்கு ஈஸியாக எந்த இடத்துல ஓவர்லேப் ஆகுது, எப்படி நாங்கள் அதை merge பண்ணலாம் என்று சொல்லி நாங்கள் ஃபைன் பண்ணி எங்களுக்கு தேவையான அவுட்புட் எடுக்கலாம். பட் ப்ரோக்ராமிங்கில் எங்களுக்கு இன்புட்டாக இப்படி ஒரு அரே தான் வரும். எண்கோடுன்ற கன்செப்டே இல்லை. நாங்கள் இதை வச்சு கொண்டு தான் எந்த இடத்துல ஓவர்லப்பிங் வருது, எப்படி merge பண்ணலாம்னு சொல்லி ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி செய்யலாம்? எங்கள்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஸ்டார்டிங் 1, எண்டிங் 3. செகண்ட் இன்டர்வல் எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது இண்டெக்ஸில் இருக்கிற எங்கள்கிட்ட இந்த செகண்ட் இன்டர்வல் எடுத்தோம்னு சொன்னால் ஸ்டார்டிங் 2, எண்டிங் 5. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல இருக்கிற இந்த எண்டிங்கையும் செகண்ட் இன்டர்வல்ல இருக்கிற இந்த ஸ்டார்டிங்கையும் கம்பேர் பண்ணவென்று சொன்னால் 3ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணால் 3 பெருசு. ஸோ எங்களோட இந்த செகண்ட் இன்டர்வல்ல இருக்கிற இந்த ஸ்டார்டிங்கை விட எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல இருக்கிற இந்த எண்டிங் என்ன பெருசு. மாற்றி சொன்னால் எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல இருக்கிற இந்த எண்டிங்கை விட எங்களோட இந்த செகண்ட் இன்டர்வல்ல இருக்கிற இந்த ஸ்டார்டிங் என்ன சின்னன். ஸோ இந்த ஸ்டார்டிங் இந்த 2 எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கிற இந்த எண்டிங் 3க்கு முன்னுக்கு இருக்கிற ஏதோ ஒரு நம்பர். ரைட், ஸோ அதே தான் இந்த எண்கோட்லையுமே. இது எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட எண்டிங், இது எங்களோட செகண்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங். 2 3 விட சின்னன். ஸோ எங்களோட செகண்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட எண்டிங்குக்கு முன்னுக்கு வருது. ரைட், அதால தான் எங்களுக்கு இந்த இடத்துல ஓவர்லப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட எண்டிங்கை விட செகண்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங் சின்னன்னு சொன்னா எங்களுக்கு ஓவர்லப்பிங் வரும். ரைட், எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட எண்டிங்கை விட செகண்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங் சின்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் ஓவர்லப்பிங் வருதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன, ஓவர்லப்பிங் வர இந்த ரெண்டு இன்டர்வல்ஸை நாங்கள் மர்ஜ் பண்ணுவோம். அதே எப்படி செய்யலாம்னு சொன்னா எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங்கையும் செகண்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங்கையும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். அதில் எது சின்னன், 1 சின்னன். ஸோ எங்களோட மர்ஜிங் இன்டர்வல்ட ஸ்டார்டிங் அந்த சின்னன் 1. இனி எண்டிங் ஃபைன் பண்ணுறதுக்கு 2 எண்டிங்கையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2ல் எது பெருசு, 5 பெருசு. ஸோ எங்களோட மர்ஜிங் இன்டர்வல்ட எண்டிங் 5. ரைட், ஸோ ஸ்டார்டிங்கு 2 ஸ்டார்டிங்கில் எது சின்னனோ அது வரும். எண்டிங் 2 எண்டிங்கில் எது பெருசோ அது வரும். ஸோ இதுதான் எங்களோட மர்ஜிங் இன்டர்வல். ரைட், ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட எண்டிங்கை விட செகண்ட் இன்டர்வல்ட ஸ்டார்டிங் சின்னன்னு சொல்லி சொன்னால் ஓவர்லப்பிங் சொல்லித்தான் அந்த ரெண்டு இன்டர்வலையும் நாங்கள் மர்ஜ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு கண்டிஷன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னாலும் இதுலையுமே 2 இன்டர்வல்லையும் இந்த 3 நம்பர் என்ன காமனா இருக்கு. இந்த இடத்துல இந்த 2 இன்டர்வல்ஸும் ஓவர்லப் ஆகுது. ஸோ இந்த 2 இன்டர்வல்ஸையும் நாங்கள் merge பண்ணி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு 1, 5 என்று சொல்லி ஒரு merge இன்டர்வல் கிடைக்கும். ரைட், ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எண்டிங் என்ன 3, செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்டிங் என்ன 3, 2மே என்ன ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ட எண்டிங்கும் செகண்ட் இன்டர்வல்ல ஸ்டார்டிங்கும் ஈக்குவலா வரைக்குள்ளையும் அந்த 2 இன்டர்வல்ஸும் எங்களுக்கு ஓவர்லப் ஆகுது. ரைட், ஸோ இப்பயுமே என்ன ஸ்டார்ட் கம்பேர் பண்ணவென்று சொன்னா இதுல சின்னன் எது 1, இந்த 2 எண்டையும் கம்பேர் பண்ணா இதுல பெருசு எது, 3ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணா 5. ஸோ இதுதான் எங்களோட அந்த merge இன்டர்வல். ரைட், இந்த 2 இன்டர்வல்ஸையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த 2 இன்டர்வல்ஸ்லயுமே காமனான நம்பர்ஸ் இல்லை. 2 இன்டர்வல்ஸும் என்ன ஓவர்லப் ஆகல. ஸோ நாங்கள் merge பண்ண மாட்டோம். அதை அப்படியே தனித்தனி இன்டர்வல்ஸா ரிட்டர்ன் பண்ணுவோம். ரைட், ஸோ உங்களுக்கு இதுல மெர்ஜிங் இல்லை. ஸோ இதுல பார்த்தோம்னு சொன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எண்டிங் என்ன 3, செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்டிங் என்ன 4, 3 4 கம்பேர் பண்ணா 4 பெருசு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எண்டிங்கை விட செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்டிங் என்ன பெருசா வரபடியா இந்த இடத்துல எங்களுக்கு ஓவர்லாப்பிங் வரையில. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எண்டிங், செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்டிங். ஸோ நான் இவட்ட இண்டெக்ஸை வந்து ஐ என்று வைக்கிறேன். ஸோ இவட்ட இண்டெக்ஸ் என்ன i+1. ஸோ எண்டிங் ஐ என்ற இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த இன்டர்வல்ல எண்டை விட i+1 என்ற இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த இன்டர்வல் ஸ்டார்ட் வந்து சின்னனா அல்லது ஈக்குவலா வரைக்கும் எங்களுக்கு ஓவர்லாப்பிங் வந்தது. ஐ என்ற இண்டெக்ஸ்ல இருக்கிற இன்டர்வல் எண்டிங்கை விட i+1 என்ற இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த இன்டர்வல் ஸ்டார்டிங் வந்து பெருசா இருக்கும் என்று சொன்னா ஓவர்லாப்பிங் வராது. ஸோ இந்த கண்டிஷன் தான் எங்களுக்கு ஓவர்லாப்பிங் வர கண்டிஷன். இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குமென்று சொன்னா, இந்த கண்டிஷனா இருக்குமென்று சொன்னா எங்களுக்கு என்ன ஓவர்லாப்பிங் வரும். ரைட், இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னு சொன்னா எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல நான் எங்கோட்ல இதுல குறிச்சிருக்கேன், செகண்ட் இன்டர்வல இதுல குறிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலையும் பார்த்தோம்னு சொன்னா தங்களுக்குள்ள என்ன ஓவர்லாப் ஆகல. ரைட், ஸோ நாங்கள் மர்ஜ் பண்ண மாட்டோம், அப்படியே தனித்தனி இன்டர்வல்ஸா ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எண்டிங் என்ன 6, செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்டிங் என்ன 1. 6ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணா 6 பெருசு. அதாவது எங்களோட இந்த எண்டிங் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எண்டிங்கை விட எண்டிங் வந்து செகண்ட் இன்டர்வல் ஸ்டார்டிங்கை விட பெருசா வருது. ஸோ இந்த கண்டிஷன் படி எங்களுக்கு என்ன இந்த ரெண்டு இன்டர்வல்ஸும் ஓவர்லப் ஆகணும். ரைட், பட் உண்மையான ரெண்டு இன்டர்வல்ஸும் என்ன ஓவர்லப் ஆகல. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு எங்களோட இந்த கண்டிஷன் என்ன சரியா வரையல. ஏனென்று சொன்னா நாங்க இதுக்கு முதல் பார்த்த எல்லா எக்ஸாம்பிளையுமே அந்த இன்டர்வல்ஸை வந்து நாங்க எண்கோட்டில் குறி கேட்க இந்த டிரெக்ஷன்ல தான் எங்களுக்கு அந்த இன்டர்வல்ஸ் 1 by 1 மார்க் ஆகி வந்தது. பட் இந்த எக்ஸாம்பிள் என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இங்க இருக்குது, செகண்ட் இன்டர்வல் இங்க இருக்குது. ஸோ இந்த டிரெக்ஷன்ல இருக்குது, அதாலதான் எங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து சரியா வரையல. ஸோ எங்களுக்கு இந்த கண்டிஷனை வச்சுக்கொண்டுதான் நாங்க செக் பண்ண போறோம்னு சொன்னா நாங்க இன்டர்வல்ஸை குறிக்க இந்த டிரெக்ஷன்ல தான் குறிக்கணும். ஸோ இந்த இன்டர்வல்ஸை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சோர்ட் பண்ணணும். ரைட், ஸோ சோர்ட் பண்ணிக்கல இவர் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வலாகவும் இவர் வந்து எங்களோட செகண்ட் இன்டர்வலாகவும் வந்துட்டு சொன்னா எங்களுக்கு இந்த கண்டிஷன் படி செக் பண்ணி ஓவர்லேப் ஆகுதா இல்லையான்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். ரைட், ஸோ இவர் எங்கட ஃபர்ஸ்ட் இன்டர்வலா வரணும், இவர் எங்கட செகண்ட் இன்டர்வலா வரணும்னு சொன்னா இவரை சோர்ட் பண்ணிக்க எதை வச்சு நாங்க சோர்ட் பண்ண போறோம்னு சொன்னா 2 இன்டர்வல்ஸ்லயுமே ஸ்டார்டிங்கை வச்சு சோர்ட் பண்ண போறோம். ரைட், ஸ்டார்டிங் இன்டர்வல்ஸ் எதுவோ அதை வச்சுக்கொண்டு எது சின்னோ அது முன்னுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல நாங்க சோர்ட் பண்ண போறோம். அப்பதான் எங்களுக்கு எண்கோட்ல குறி கேட்க இந்த டிரெக்ஷன்ல இன்டர்வல்ஸ் வரும். ரைட், ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னு சொன்னா 1 4 கம்பேர் பண்ணா 1 சின்னன். ஸோ சோர்ட் பண்ணிக்குள்ள இந்த இன்டர்வல் வந்து முன்னுக்கு வரும், இந்த இன்டர்வல் வந்து பின்னுக்கு வரும். ரைட், ஸோ இப்ப சோர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா இப்ப எங்களோட எண்டிங் என்ன 3, ஸ்டார்டிங் என்ன 4, 3 4 கம்பேர் பண்ணா 4 பெருசு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லை, இது என்ன கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஓவர்லாப்பிங் இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எங்களுக்கு வார அந்த எக்ஸாம்பிளை நாங்க ஸ்டார்டிங் இன்டர்வல்ஸை வச்சுக்கொண்டு சோர்ட் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர்ல சோர்ட் பண்ணணும். அப்படி சோர்ட் பண்ணி போட்டு 1 by 1 இந்த கண்டிஷனை செக் பண்ணி ஓவர்லாப் ஆகுமென்னு சொன்னா அந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் நாங்க மர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு எங்கள்கிட்ட அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் கோடிங்க்கு மூவ் பண்ணுவோம். ரைட், ஸோ எங்களோட இன்புட் அரே பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இந்த அரே என்ன சோர்ட் பண்ணணும், எதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு இன்டர்வல்ஸ்லயும் இருக்கிற அந்த ஸ்டார்டிங் இன்டர்வல்ஸை வச்சுக்கொண்டு. ஸோ இதுல சின்ன இது உள்ளதுக்குள்ள இந்த 1. ரைட், அடுத்தது இந்த 3, அடுத்தது இந்த 4, அடுத்தது இந்த 6, அடுத்தது இந்த 9. ரைட், எங்களோட இன்புட் அரே இன்டர்வல்ஸ் அரே நாங்க சோர்ட் பண்ணிட்டோம், ascending order la starting intervals vechukondu. Okay, so இந்த intervals நாங்க ஒரு எண்கோட்டுல குறிச்சோம்னு சொன்னா இப்படி தான் வரும். சோ இத நாங்க ஓவர்லப்பிங்க வச்சுக்கொண்டு நாங்க merge பண்ணோம்னு சொன்னா இவர் வந்து ஓவர்லப் ஆக இல்ல. சோ அது அப்படியே வரும். இதுல இந்த மூன்று intervals என்ன தங்களுக்குள்ள ஓவர்லப் ஆகுது. சோ இவ்வளவு பேரை நாங்க என்ன merge பண்ணுவோம். ரைட். சோ ஸ்டார்டிங் 3 எண்டிங் என்ன 8. இந்த interval என்ன ஓவர்லப் ஆக இல்ல. சோ அது அப்படியே வரும். Right? So, நாங்க return பண்ண வேண்டிய output array இதுதான். இத என்ன எண்கோட வச்சுக்கொண்டு நாங்க find பண்ணது. இத நாங்க எங்கட கண்டிஷனை வச்சுக்கொண்டு check பண்ணி பார்ப்போம். So, start பண்ணுவோம். நாங்க ஃபைனலா return பண்ண போறது என்ன? அதுமே ஒரு array தான். அதுல என்ன overlapping intervals இருக்காது, merge intervals தான் இருக்கு. ரைட்? சோ அந்த array நாங்க இனிஷியலா ஒரு empty array create பண்ணுவோம். இனி எங்கட இந்த இன்டர்வல்ஸ்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த இன்டர்வலை நாங்க ஒரு வேரியபிளுக்கு செட் பண்ண போறோம். நான் வந்து merging இன்டர்வல்னு சொல்லி வைக்கிறேன். ரைட்? இந்த இன்டர்வலோட நாங்க இருக்கிற இன்டர்வல்ஸ் நாங்க கம்பேர் பண்ணி merge பண்ணணுமோ இல்லையோன்னு சொல்லி செக் பண்ண போறோம். சோ நான் merging இன்டர்வல்னு சொல்லி வைக்கிறேன். அது என்ன எங்கட இந்த இன்டர்வல்ஸ்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த இன்டர்வல். ரைட்? இனி ஒன் பை ஒன் நான் கம்பேர் பண்ணி சப்போஸ் இந்த ரெண்டு இன்டர்வலுமே வந்து என்ன ஓவர்லேப் ஆகும்னு சொன்னா நாங்க merge பண்ணிக்க இந்த ஸ்டார்டிங் எண்டிங் இன்டர்வல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். வெயிட், எங்கள்கிட்ட இந்த ஸ்டார்டிங் இன்டர்வல் சேஞ்ச் ஆகுமோ? உண்மையா இல்ல. ஏன் நாங்க இந்த சப்போஸ் வைப்போம் இந்த இன்டர்வலும் வந்து ஓவர்லப் ஆகுது, merge ஆக போகுது. ஓகே, சோ இந்த merge பண்ணிக்குள்ள ஸ்டார்டிங் எதை நாங்க செட் பண்ணுவோம்? இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்ல எந்த இன்டர்வல் ஸ்டார்டிங் இன்டர்வல்ஸ் இல்லைனோ அதுதான் செட் பண்ணுவோம். பட் ஆல்ரெடி இந்த ரெண்டு இன்டர்வல்லையுமே ஸ்டார்டிங் இன்டர்வல் வச்சுக்கொண்டாங்க, அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிருக்கிறோம். சோ இவற்ற ஸ்டார்டிங் இன்டர்வல் தான் என்ன சின்னன். சோ இந்த ஸ்டார்டிங் இன்டர்வல் சேஞ்ச் ஆகாது, இந்த எண்டிங் இன்டர்வல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண முதல் எங்களோட இந்த merging இன்டர்வலை நாங்க ரிட்டர்ன் பண்ண போற அரேக்குள்ள புஷ் பண்ணுவோம். சோ இந்த merging இன்டர்வல்ல நாங்க எண்டிங் இன்டர்வலை சேஞ்ச் பண்ண இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஏன் அரே ஒரு ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள். ரைட்? எங்கட ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ? தேவையில்லை. ஏன் அவரை நாங்க ஆல்ரெடி இங்க ஆட் பண்ணிட்டோம். அதே நேரம் merging இன்டர்வலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சோ எங்கட முதலாவது இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ எங்கட merging இன்டர்வல் என்ன 1,2. ஐட்ரேஷன்ல வர இன்டர்வல் 3,5. இவற்ற எண்டிங் என்ன 2, இவற்ற ஸ்டார்டிங் என்ன 3. 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணா 3 பெருசு. சோ எங்களோட ஓவர்லப்பிங் கண்டிஷனின் படி இந்த ரெண்டு இன்டர்வல்ஸும் என்ன ஓவர்லப் ஆகாது. ரைட்? சோ நாங்க இந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் merge பண்ண தேவையில்லை. சோ எங்களோட இந்த merging இன்டர்வல் இருக்கிற இந்த இன்டர்வல் வந்து தனியா ஒரு இன்டர்வலா தான் வரப்போகுது. இவருக்கு எந்த இன்டர்வலும் merge ஆகாது. இந்த இன்டர்வல் வந்து வேற இந்த அறையில இருக்கிற எந்த இன்டர்வலோடையும் ஓவர்லப் ஆகாது. ஏன் இவரோட ஓவர்லப் ஆகாது? இவரோட ஓவர்லப் ஆகலாம் தானே. இவரோட ஓவர்லப் ஆகாதுன்னு சொன்னா இதுக்கு இங்க இருக்கிற எந்த எலிமெண்டோடையுமே ஓவர்லப் ஆகாது. ஏன் இவற்ற எண்டிங் இவற்ற ஸ்டார்டிங்கை விட சின்னன்னு சொன்னா கண்டிப்பா இவற்ற ஸ்டார்டிங்கை விடவுமே சின்னனாத்தான் இருக்கும், இவற்ற ஸ்டார்டிங்கை விடவுமே சின்னனாத்தான் இருக்கும், இவற்ற ஸ்டார்டிங்கை விடவுமே சின்னனாத்தான் இருக்கும். ஏன் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்வல்ஸ் வந்து ஸ்டார்டிங் இன்டர்வல் வச்சுக்கொண்டு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி இருக்குது. ரைட்? சோ இந்த ஸ்டார்டிங்கு இந்த எண்டிங்கை விட பெருசுன்னு சொன்னா இதுக்கு இங்க இருக்கிற எல்லா ஸ்டார்டிங்குமே இதுண்ட எண்டிங்கை விட பெருசா தான் இருக்கும். சோ ஓவர்லப் ஆகாது. ரைட்? சோ நாங்க இனி அடுத்த ஐட்ரேஷனுக்கு போக முதல் எங்களோட இந்த merging இன்டர்வலை சேஞ்ச் பண்ணணுமே. இந்த இன்டர்வல் வந்து வேற எதோடையும் ஓவர்லப் ஆக போதும் இல்லைன்னு ஃபைன் பண்ணிட்டோம். சோ இந்த எலிமெண்டோட நாங்க இனி கை வைக்க தேவையில்லை. அடுத்த எலிமெண்ட நாங்க ஆட் பண்ண வேண்டிய டைம் வந்துட்டது. சோ எங்களோட இந்த merging இன்டர்வலை சேஞ்ச் பண்ண போறோம். எதுக்கு சேஞ்ச் பண்ண போறோம்? இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயக்குள்ள இந்த எலிமெண்ட்ல போறோம். சோ இனி இந்த இன்டர்வலும் இந்த அடுத்த ஐட்ரேஷன்ல வரப்போற இன்டர்வலும் merge ஆகுமா இல்லையா, அதாவது ஓவர்லப் ஆகுமா இல்லையான்னு சொல்லி நாங்க ஃபைண்ட் பண்ண போறோம். சோ எங்களோட merging இன்டர்வலுக்கு இப்போ ஐட்ரேஷன்ல வந்த இந்த இன்டர்வலை ஆட் பண்ணுவோம். ரைட்? சோ எங்களோட இப்பத்தியான் merging இன்டர்வல் வந்து 3,5. அதே நேரம் இந்த merging இன்டர்வல் இப்ப நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் தானே merging இன்டர்வலை. சோ இந்த merging இன்டர்வலை எங்கட இந்த ரிட்டர்ன் பண்ண போற அரேக்குள்ள. ரைட்? இனி நாங்க அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். சோ இப்ப merging இன்டர்வல் என்ன 3,5. Iteration vara interval enna 4,7. Right? So இப்ப compare பண்ணனும்னு சொன்னா இவற்ற ending என்ன 5, இவற்ற starting என்ன 4. 5ஐயும் 4ஐயும் compare பண்ணா 5 பெருசு. சோ உங்களோட இந்த overlapping கண்டிஷனின் படி ending வந்து starting விட பெருசுன்னு சொன்னா இந்த ரெண்டு இன்டர்வலும் overlap ஆகும். ரைட்? சோ இந்த ரெண்டு இன்டர்வல் overlap ஆகுதுன்னு சொன்னா உங்களோட இந்த merging interval நாங்க change பண்ண வேண்டிய டைம். இவற்ற starting நாங்க compare பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி எங்களோட merging interval இருக்கிற starting தான் சிங்கிள். So, ending தான் நாங்க compare பண்ணுவோம். 10 intervals இந்த ending ஐயும் compare பண்ணுவோம். 5ஐயும் 7ஐயும் compare பண்ணா 7 பெருசு. So, எங்களோட merging interval இந்த ending வந்து 7க்கு change ஆகும். இங்க change ஆகிக்க ஆட்டோமேட்டிக்கா அது எங்களோட இந்த resultant array நாங்க return பண்ண போற arrayலயுமே change ஆகும். ஓகே? ரைட். So, இப்ப நாங்க அடுத்த iteration-க்கு போக முதல் எங்களோட merging interval change பண்ணணுமோ? எங்கட இந்த 4,7க்கு சேஞ்ச் பண்ணணுமோ இல்ல ஏன் எங்கட இப்பத்திய மர்ஜிங் இன்டர்வல் என்ன 3,7 இந்த ரெண்டு இன்டர்வலும் மர்ஜ் ஆன இன்டர்வல் அடுத்த இட்ரேஷனுக்கு போய் அந்த இன்டர்வலும் இந்த மர்ஜிங் இன்டர்வலோட மர்ஜ் ஆக போதா ஓவர்லப் ஆக போதா இல்லையான்னு செக் பண்ணணும் சோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கேக்க நாங்க மர்ஜிங் இன்டர்வலை சேஞ்ச் பண்ண மாட்டோம் அடுத்த இட்ரேஷனுக்கு போவோம் ஓகே சோ அடுத்த இட்ரேஷனுக்கு போவோம் எங்கட இப்ப இருக்கிற மர்ஜிங் இன்டர்வல் என்ன 3,7 iteration வர interval என்ன 6,8 இவற்ற ending என்ன 7 இவற்ற starting என்ன 6 6ஐயும் 7ஐயும் compare பண்ணா 7 பெருசு சோ ending வந்து starting விட பெருசுன்னு சொன்னா எங்கட இந்த கண்டிஷனின் படி இந்த ரெண்டு இன்டர்வல் என்ன overlap ஆக போகுது சோ இப்ப நாங்க 10 இன்டர்வலையும் merge பண்ண போறோம் சோ ஸ்டார்டிங்கை compare பண்ண தேவையில்லை ending-ஐ compare பண்ணுவோம் 7ஐயும் 8ஐயும் compare பண்ணா 8 பெருசு So, எங்கட இந்த merging interval இருக்கிற இந்த ending interval வந்து change ஆகும். இங்க change பண்ணிக்க automatic-ஆ இந்த இடம் change ஆகும். Right? So, இப்பவுமே என்ன நாங்க இந்த ரெண்டு interval-ஐயும் merge பண்ணிட்டோம். So, merging interval-ஐ change பண்ண தேவையில்ல. நாங்க அடுத்த iteration-க்கு போவோம். Right? இப்ப merging interval என்ன 3,8. Iteration-ல வர interval என்ன 9,10 right so இப்ப compare பண்ணுவோம் இவற்ற ending என்ன 8 இவற்ற starting என்ன 9 8ஐயும் 9ஐயும் compare பண்ணா 9 பெருசு சோ உங்களோட இந்த கண்டிஷனின் படி இந்த ரெண்டு இன்டர்வலும் என்ன overlap ஆகாது இந்த ரெண்டு இன்டர்வலும் overlap ஆகாட்டிக்கு என்ன அர்த்தம் இதோட எங்கட இந்த merging intervalல கதை முடியுது right இப்ப எங்கட merging intervalல வர வேண்டியவர் யார் இவர் right சோ இவருக்கு பதிலா நாங்க எங்கட இந்த iteration-ல வந்த இந்த interval-ஐ செட் பண்ண போறோம் ரைட் சோ 9,10 தான் இப்ப இருக்கிற merging interval சோ இந்த interval நாங்க merging interval-ஐ change பண்றோம்னு சொன்னா அந்த interval-ஐ கொண்டு வந்து எங்கட resultant array-க்குள்ள நாங்க return பண்ண போற array-க்குள்ள push பண்ணுவோம் ரைட் ஓகே சோ merging interval-ஐ நாங்க change பண்ணிட்டோம் எங்கட return பண்ண போற array-க்குள்ள நாங்க அவரை add பண்ணிட்டோம் அடுத்த iteration-க்கு போறோம் என்ன இதோட எங்கட இந்த input array-ல இருக்கிற எல்லா elements-ஐயும் நாங்க iterate பண்ணி முடிச்சிட்டோம் சோ இதோட எங்கட iteration முடியுது சோ நாங்க return பண்ண வேண்டிய அந்த merge intervals array உங்களுக்கு கிடைச்சிடுது ரைட் சோ இதுதான் வந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த merge intervals array ரைட் சோ இதுதான் வந்து இந்த question-க்கான ஐடியா ரைட் சோ இந்த ஐடியா வச்சுக்கொண்டு இந்த question-க்கான coding எப்படி செய்யலாம்னு சொல்லி பாப்போம் merge intervals என்று சொல்லி ஒரு function define பண்ணியிருக்கிறேன் அந்த functionக்கு intervals வந்து input parameter இனி main என்று சொல்லி ஒரு function define பண்ணியிருக்கிறேன் அந்த functionக்குள்ள intervals என்று சொல்லி ஒரு array-ஐ create பண்றேன் இனி merge interval என்ற இந்த functionக்கு எங்கட அந்த intervals array-ஐ input argument-ஆ pass பண்றேன் merge interval என்ற function return பண்ண போற அந்த array-ஐ merged intervals என்று சொல்லி ஒரு variable-க்கு செட் பண்றேன் அந்த merge intervals-ஐ வந்து console-ல log பண்ண சொல்லி கொடுக்கிறேன் இனி main என்ற function-ஐ நான் கால் பண்றேன் சோ நாங்க இம்ப்ளிமென்ட் பண்ண போறது merge intervals என்ற இந்த function-ஐ ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த function-ல நாங்க ஃபைனலா ரிட்டர்ன் பண்ண போறது என்ன அந்த merged intervals array சோ அவரை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன் இனிஷியலா என்ன empty array ஃபைனலா நாங்க இவரை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம் Any input array in the intervals array on the ascending order sort panonum. Either ascending order sort panonum over intervals in the intervals array like over interval starting interval ascending order sort panna. So na JavaScript sort and high order function use panni sort panna poren. Starting interval and 0 index right? Any intervals first interval, that is 0 index interval naanga or variable ku set panna porom. So na merging interval nu solli vekiren adu enna engada inda intervals array la 0 index la irukapora element sort panna apporathu 0 index la irukapora element avara naanga engada inda merge intervals array kulla push pannuvom right. Any engada iteration la start pannuvom. Iteration enga endu start agapodu I வந்து முதலாவது இண்டெக்ஸ் அதாவது எங்கட செகண்ட் இன்டர்வல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு merging interval தெரியும். ஐட்ரேஷன்ல வர இன்டர்வல்ல ஒரு வேரியபிளுக்கு செட் பண்ணுவோம். சோ நான் கரண்ட் இன்டர்வல் என்று சொல்லி வைக்கிறேன். அது என்ன எங்கட இந்த இன்டர்வல்ஸ்ல I என்ற இன்டெக்ஸ்ல இருக்க போற இன்டர்வல். அதாவது ஐட்ரேஷன்ல வர இன்டர்வல். இப்போ உங்களுக்கு merging interval தெரியும், கரண்ட் இன்டர்வல் தெரியும். இந்த ரெண்டு இன்டர்வல்லையுமே merging interval the endayum current interval the start ஐ நாங்க கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி merging interval the end வந்து current interval the start விட பெரிதா அல்லது ஈக்குவலா இருக்கும்னு சொன்னா இந்த ரெண்டு இன்டர்வல் என்ன ஓவர்லப் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். சோ நாங்க ரெண்டு இன்டர்வலையும் merge பண்ணுவோம். சோ அதுக்கு முதல் merging interval the start end current interval the start end வந்து நான் ஒரு வேரியபிளுக்கு செட் பண்ண போறேன். ஸ்டார்ட் என்ன 0 இன்டெக்ஸ்ல இருக்கும். End என்ன முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கும். இந்த trend லைன்ல கிரியேட் பண்ற இத வந்து நாங்க ஒரு லைன்லயே செய்யலாம். எதை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற டி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி. சோ நான் இவரை கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைன்லயே கிரியேட் பண்றேன். ரைட்? இதுக்கு எங்கட merging interval அசைன் பண்ணி விட்டோம்னு சொன்னா merging interval start ku merging interval irukra 0 index la irukra element assign aagum adhe mari merging interval end ku merging interval la irukra mudalavathu index la irukra element assign aagum idha solradhu d structure end okay right. idhe mari engada indha current interval ku naanga seivom. So indha line naan duplicate pandren control ola d any idla merging ku padula current interval endu solli vekiren right. So, இப்போ உங்களுக்கு trend interval start end வந்து ஒரு வேரியபிளுக்கு செட் ஆகிருக்கு. உண்மையா உங்களுக்கு இந்த merging interval start வந்து தேவையில்லை. பட் நாங்க இப்படி செய்தோம்னு சொன்னா இன்னும் ரீடபிளா இருக்கும். அதே நேரம் நாங்க ஒரேதா அசைன் பண்ணோம்னா நாங்க இதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுக்க தான் வேணும். சோ நான் merging interval சொல்லியே வைக்கிறேன். ஓகே? சோ இனி இந்த merging interval endஐயும் current interval startஐயும் கம்பேர் பண்ணுவோம். merging interval end வந்து current interval start விட பெரிதா அல்லது ஈக்குவலா இருக்கும்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு இன்டர்வலும் தங்களுக்குள்ள ஓவர்லப் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த ரெண்டு இன்டர்வலை நாங்க merge பண்ணனும். எப்படி merge பண்ணுவோம்? எங்கட இந்த merging intervalலாம் change பண்ண போறோம். அதுல starting change ஆகாது, ending தான் change ஆக போகுது. எப்படி ending நாங்க decide பண்ணுவோம்னு சொன்னா இந்த ரெண்டு இன்டர்வல்ல endingல எது பெருசோ அதுதான் எங்கட merging intervalல endா change ஆகணும். ரைட்? So அதை நாங்க change பண்றோம். merging interval ending என்று சொல்லிக்க முதலாவது இண்டெக்ஸ் அதுக்கு மேக்ஸிமத்தை நாங்க assign பண்ண போறோம். எந்த ரெண்டு இந்த மேக்ஸிமம் merging interval endம் current interval endம் ரைட். ஏன் நாங்க இதுல merging interval end என்ற வேரியபிளுக்கு செட் பண்ணாம merging interval முதலாவது இண்டெக்ஸ்க்கு செட் பண்றோம்? merging interval end என்றது என்ன ஒரு நம்பர் உமே ரைட். இந்த merging interval என்றதுல முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்க போற அந்த எலிமெண்ட் தான் இந்த merging interval end. அது ஒரு நம்பர். அந்த என்ன டைப்? இது value type variable. சோ value type variable நாங்க change பண்ணிக்க merging interval end உண்மையான end வந்து change ஆகாது. just இந்த variable மட்டும் தான் change ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன உண்மையா merging interval end change ஆகணும். அதால தான் merging interval முதலாவது இண்டெக்ஸ் நான் assign பண்றேன். ரைட்? else இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு இன்டர்வலும் தங்களுக்குள்ள ஓவர்லப் ஆகல. ஓவர்லப் ஆகலன்னு சொன்னாங்க என்ன செய்ய போறோம்? எங்கள்கிட்ட இந்த merging இன்டர்வலுக்கு இந்த current இன்டர்வலை செட் பண்ண போறோம். ஏன் இதில் இஷ்யூ வருதுன்னு சொன்னால் அங்கே merging interval வந்து constant சொல்லி நாங்கள் கிரியேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வேறு லெட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம். ஓகே ரைட். அதே நேரம் என்ன செய்யணும், இப்போ இருக்கிற இந்த merging interval-ஐ எங்களோட ரிட்டர்ன் பண்ண போகிற array-க்குள்ளே நாங்கள் புஷ் பண்ணணும். merged intervals அந்த இந்த array-க்குள்ளே புஷ் பண்ண போகிறோம். யாரை? இப்போ இருக்கிற எங்களுடைய அந்த merging interval-ஐ. ரைட். ஸோ இந்த ஃபுல் ஐட்ரேஷனை முடியக்குள்ள எங்கள்கிட்ட இன்டர்வல்ஸ் அரேயில் இருக்கிற எல்லா ஓவர்லப்பிங் இன்டர்வலும் வந்து merge ஆகி எங்கள்கிட்ட இந்த merged intervals அந்த அரேக்குள்ள எந்தெந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் merge ஆகுதோ அதுவும் ஓவர்லப் ஆகாத இன்டர்வல்ஸுமே எல்லா இன்டர்வல்ஸும், அதாவது ஓவர்லப்பிங்கே இல்லாமல் merge ஆன எல்லா இன்டர்வல்ஸும் ஆட் ஆகி இருக்கும். அவரை தான் நாங்கள் ஃபைனலாக இதில் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணோம்னு சொன்னால் இந்த எங்களோட இந்த இன்டர்வல்ஸ் அரேல ஓவர்லப் ஆகிற இன்டர்வல்ஸ் எல்லாம் merge ஆகி எங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வல்ஸ் அரே கிடைக்கும். ரைட். ஸோ நான் இந்த லைனை ரிமூவ் பண்ணுறேன், வேற காப்பி பண்ணி கொண்டு போய் அங்கே நாங்கள் பேஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி. ஸோ நாங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுவோம். வேற ரன் பண்ணமென்று சொன்னால் இந்த ரெண்டு டெஸ்ட் கேஸும் பாஸ். சப்மிட் பண்ணுவோம். ஓகே. இனி இந்த சொல்யூஷனுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் டைம் கம்ப்ளெக்சிட்டியை பார்ப்போம். ரைட். ஸோ உங்களோட இன்புட் அரே இன்டர்வல்ஸ் இந்த அரேந்த லென்த் வந்து என்னன்னு சொல்லி வைப்போம். ஸோ இதில் வந்து குறிப்பிடத்தக்க டைம் எடுக்க போகிறது ஒன்று வந்து எங்களோட இன்புட் அரேயை நாங்கள் சோர்ட் பண்ணுறோம். அசெண்டிங் ஆர்டரில் ஒவ்வொரு இன்டர்வல் ஸ்டார்டிங் இன்டர்வலையும் வச்சுக்கொண்டு சோர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, விகோ ஆஃப் என் லோகன். ரைட். இனி அடுத்த குறிப்பிடத்தக்க டைம் எடுக்க போறது வந்து இந்த போலூப் ஐட்ரேஷனுக்கு. இதுல எத்தனை ஐட்ரேஷன் நடக்கும், எங்களோட இன்டர்வல்ஸ் இந்த லென்த் வந்து என்னன்னு சொன்னா இதுல முதலாவது எலிமெண்ட்டை விட்டுனாங்க n-1 ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த போலூப்புக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, பிகோ ஆஃப் n. ரைட். நாங்க டைம் கம்ப்ளெக்சிட்டி எடுக்க n-1 பிகோ ஆஃப் n வரும். ஸோ இந்த பிகோ ஆஃப் n லொக்கேனோட ஒப்படைக்க பிகோ ஆஃப் n நாங்க என்ன இக்னோர் பண்ணலாம். ஸோ ஓவராலா இந்த சொல்யூஷனுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து பிகோ ஆஃப் n log n. ரைட். இனி இந்த சொல்யூஷனுக்கான ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ இதுல வந்து குறிப்பிடத்தக்க ஸ்பேஸ் எடுக்க போறது எங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட இந்த merge intervals அரேக்கு நாங்க புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணி அவரைத்தான் நாங்க ஃபைனலா ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த அரேல நாங்க மேக்சிமம் எத்தனை இன்டர்வல்ஸை ஸ்டோர் பண்ணுவோம், worst case scenario-ல எங்கள்கிட்ட இந்த இன்டர்வல்ஸ் இந்த இன்புட் அரேல வர போற எல்லா இன்டர்வல்ஸுமே தங்களுக்குள்ள ஓவர்லப் இல்லாம merge ஆகாம தான் எல்லா இன்டர்வலும் தனித்தனி இன்டர்வலா merge இன்டர்வல்ஸ் அரேக்குள்ள நாங்க ஆட் பண்ண போறோம்னு சொன்னா இதுல n எலிமெண்ட்ஸ் இருக்குமென்னு சொன்னா எங்கள்கிட்ட இந்த merge இன்டர்வல்ஸ் அரேக்குள்ள நாங்க n எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு எடுப்போம், எங்களோட இன்டர்வல்ஸ் இன்புட் அரே வந்து 1,3 4,6 8,10 12,15 சொல்லி வைப்போம். இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு இன்டர்வலுக்கு கொமனா இல்லை, கொமன் நம்பர்ஸ் இல்லை, ஒரு இன்டர்வல்ஸுமே வந்து தங்களுக்குள்ள ஓவர்லப் ஆகல. ஸோ நாங்கள் merge பண்ண மாட்டோம். அப்படியே இந்த 4 எலிமெண்ட்ஸுமே எங்கள்கிட்ட இந்த merge intervals அரேக்குள்ள 1 by 1 நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ n எலிமெண்ட்ஸ் இருக்க n எலிமெண்ட்ஸுமே 1 by 1 எங்கள்கிட்ட merge intervals அரேக்குள்ள ஆட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் வந்து என்னன்னு சொன்னால் இதுக்கான ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி பிகோ ஆஃப் n. ஓகே. ஸோ இன்றைக்கு வீடியோவில் LeetCode-ல இருக்கிற merge intervals இந்த கொஷினை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவையோட ஷேர் பண்ணுங்க. இந்த கொஷினை வேறு ஏதாவது ஐடியாவில் செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அந்த ஐடியாவை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.